أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அருமையானவர்களே இந்த இந்திய விடுதலை போரிலே ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர்கள் தீரர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி எந்த அளவுக்கு என்று சொன்னால் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள் தீரர் திப்பு சுல்தானுடைய தலைமையிலே விடுதலை போர் தொடர்ந்திருந்தால் தீரர் திப்பு சுல்தானுடைய தலைமையிலே விடுதலை போர் தொடங்கியிருந்தால் என்றைக்கோ இஸ்லாம் சுதந்திரம் பெற்றிருக்கும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் தனது எங்கு இந்தியாவிலே சொல்லியிருக்கிறார்கள் அருமையானவர்களே தீரர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிபி 1750 நவம்பர் 10 கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தேவனஹள்ளி என்ற ஒரு சிற்றூரிலே ஹைதர் அலிக்கும் ஃபாத்திமா ஃபஹ்ரு நிசா என்பவர்களுக்கும் பிறந்தார்கள் ஆனால் பிறக்கும் போதே புலியாக பிறந்தார்கள் நமீரு மைசர் மைசூருடைய புலி என்று அழைக்கப்பட்டார்கள் வெறுமனே அழைக்கப்படவில்லை தனது 17 வயதிலே நேருக்கு நேர் புலியை எதிர்கொண்டு அடக்கி அதனுடைய வாயை இரண்டாக கிழித்து மைசூரின் புலி என்ற ஒரு பட்டத்தை பெற்றார்கள் 1782 தனது 32 வயதிலே தனது தந்தை ஹைதர்லியுடைய மறைவுக்கு பிறகு தனது 32 வயதிலே சுல்தானாக பொறுப்பேற்றார்கள் அன்றிலிருந்து ஆங்கிலேயர்களை விரட்டுவதிலே மிகவும் முனைப்பு காட்டினார்கள் இந்தியா வங்கும் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரர்கள் திப்பு சுல்தானை பார்த்து தொடை நடுக்கினார்கள் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்திய இஸ்லாமிய தலைவர்களிலேயே அதிகமான மொழிகளை தெரிந்தவர் உருது பார்சி அரபி தமிழ் தெரிந்த ஒரே இஸ்லாமிய தலைவர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பொது மன்னராகத்தான் வாழ்ந்தார்கள் ஜாதி மத பேதமின்றி அனைவர்களுக்கும் உதவிகள் செய்தார்கள் கோயில்களுக்கும் அள்ளி கொடுத்தார்கள் பள்ளிவாசலுக்கும் அள்ளி கொடுத்தார்கள் விகிதிச்சார அடிப்படையிலே கொடுத்தார்கள் கோயில்களுக்கு 20 லட்சம் வராகன் என்று சொன்னால் பள்ளிவாசல்களுக்கு வெறும் 20,000 வராகனைத்தான் உதவியாக கொடுத்தார்கள் இப்படி முஸ்லிம்களுக்கு என்று எந்த பாகுபாடு காட்டாமல் ஒரு சமமான மன்னராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார்கள் கலப்பின விதைகளை அறிமுகப்படுத்தி விவசாயத்தை செழிக்க வைத்தார்கள் ஏற்றுமதியை இந்தியாவிலிருந்து கொண்டு போய் சேர்த்தார்கள் அரிசி பருப்பு சந்தனம் அத்தர் மிளகு பட்டு போன்றவைகளை எல்லாம் துருக்கியிலே ஒப்பந்தம் செய்து வாகா துறைமுகத்தின் வழியாக ஏற்றுமதிகளை செய்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியவர் தீரர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி கப்பல் கட்டக்கூடிய தொழிற்சாலையை இந்தியாவிலே முதல் முதலிலே கொண்டு வந்தவர்கள் தீரர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அது மட்டுமல்ல இந்த உலகத்திலேயே ராக்கெட்டுகளையும் ஏவுகணைகளையும் தயாரித்து அறிமுகப்படுத்திய முதல் இந்திய விடுதலை வீரர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அமெரிக்காவுடைய நாசா விண்வெளி கழகத்துக்கு செல்கிறார்கள் அங்கே திப்பு சுல்தானுடைய அந்த உருவப்படமும் அவர் பயன்படுத்திய ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளும் அவருடைய படைகளும் அங்கே படமாக வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து பூரிப்படைகிறார் திகைப்படைகிறார் சொல்கிறார் என்னை இந்தியாவின் ஏவுகணை தலைவர் என்று சொல்கிறார்கள் ஆனால் எனக்கு முன்னாடியே இந்தியாவின் ஏவுகணை தலைவராக தீரர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மிகவும் புருவம் உயர்த்தி அபுல் கலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் தீரர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காலத்திலே தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது முழு மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது நரபலி எல்லாம் தடுக்கப்பட்டது மலபாரிலே கீழ்ஜாதி பெண்கள் மேலாடை அணியாமல் இருந்ததை தடுக்கப்பட்டது இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய 17 வருட ஆட்சியிலே கொண்டு வந்தார்கள் ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானை பார்த்து மிகவும் நடுங்கி போனார்கள் திப்பு சுல்தானுடைய ஆட்சி பகுதிகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இந்த திப்பு சுல்தானை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டி
அரண்மனை இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டணத்தை சில துரோகிகளுடைய துணையோடு அரண்மனைக்கே நெருங்குகிறார்கள். எல்லோரும் கையிலே துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள். திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலிஹுடைய தளபதிகள் எல்லாம் சொன்னார்கள், போய் ஒளிந்து கொள்ளுங்கள், மறைந்து கொள்ளுங்கள் என்று. முடியாது. என் உடம்பிலே ஒரு சட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் இந்தியாவுக்காக வேண்டி நான் பாடுபடுவேன், என்றைக்கு நான் ஒழிய மாட்டேன், நான் ஒரு கோழை அல்ல என்று அவர்கள் அந்த ஆங்கிலேய படைகளத்திலே தனித்து போராடி ஒரு 17 பேரை வெட்டி சாய்த்து விட்டு அவர்கள் வீரத்தோடு நிற்கின்ற பொழுது ஆங்கிலேயன் ஹெட்சன் கேட்கிறான், திப்பு சுல்தானே மன்னிப்பு கேள், விட்டு விடுகிறோம், தலைவணங்கும் விட்டு விடுகிறோம். அப்பொழுது திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முடியாது முடியாது, ஏக் தின் கா ஜிந்தகி ஷேர் கா ஜிந்தகி, ஒரு நாள் வாழ்ந்தாலும் சிங்கத்துப்போல் வாழ வேண்டும், அதுதான் என்னுடைய கொள்கை என்று சொல்லி மடிய தலை வணங்க மறுத்து விட்டார். பிறகு ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வெட்டி சாய்க்கிறார்கள். சாய்த்த உடனேயே ஹெட்சன் மிக கேலி சிரிப்போடு சொன்னான், ஆஜி சே இந்துஸ்தான் ஹமாரா, ஆஜி சே இந்துஸ்தான் ஹமாரா, ஆஜி சே இந்துஸ்தான் ஹமாரா, இன்றிலிருந்து இந்தியா நம்முடையது, இன்றிலிருந்து இந்தியா நம்முடையது, இந்தியாவுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய நம்மை துரத்தி அடிப்பதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டுக் கொண்டிருந்த திப்பு சுல்தானை வெட்டி சாய்த்து விட்டோம், இனிமேல் இந்தியாவை நம்மை யாரும் விரட்ட முடியாது, நம்மை துரத்த முடியாது என்ற ஆங்கிலேய ஜெனரல் ஹட்சன் கூறினான். அப்படிப்பட்ட அந்த திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய அந்த தீரமான வரலாற்றை கூட இன்றைக்கு துரோகிகள் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திப்பு சுல்தானை மதவெறி என்றும் மத தோஷி என்றும் தப்பு சுல்தான் என்றும் அவரை பற்றி தவறாக விமர்சிக்கிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட சிந்தனைகளை நேராக